அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்தியாவில் ஜனவரி பதினாறு முதல் கட்ட கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது அதற்கு முன்பாக எதிர்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை பிரதமர் மோடி நிராகரித்திருக்கிறார் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் உள்ள அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் முதல் முதலாக தாங்கள் அந்த கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை போக்கினார்கள் அதே மா அதே போல தான் இந்தியாவிலேயும் வந்து பிரதமர் மோடி தான் முதலில் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை போக்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பெரும்பாலான எதிர்கட்சிகள் வலியுறுத்தின ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளிட்டார் அதையெல்லாம் ஏற்றுக்கலை கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கோடி மக்கள் நம்ம வாழ்கிறோம் பெரும்பகுதியான மக்களுக்கு ஒருவித அச்சம் இருக்கிறது அந்த அச்சத்தை வந்து யார் போக்கணும் பிரதமர் தான் போக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் உள்ள பிரதமர் வந்து தான் வந்து முதல் முதல்ல அந்த ஊசியை போட்டுக்கிட்டு மக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யூரோப் கண்டியில் உள்ள அதிபர்கள் பிரதமர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து முதன் முதல்ல வந்து அந்த கொரோனா தடுப்பூசியை வந்து இப்போ அவங்க வந்து செலுத்தி மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி வந்து அரபு கண்டிகளில் உள்ள மன்னர்கள் அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அதனுடைய முதன் முதலாக வந்து அந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க ஆனால் நம்முடைய பிரதமரோ பல்வேறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி கூட அவர் இதுவரை செவி சாய்க்கவில்லை ஏன் செவி சாய்க்கவில்லை அந்த கொரோனா தடுப்பூசியை கண்டு அவருக்கு அச்சமா அல்லது வேறு என்ன என்பதை அவர் தான் விளக்கணும் ஏன்னு கேட்டால் இந்த கொரோனா தடுப்பூசி ப பற்றி பல்வேறு விதமான செய்திகள் உங்களுக்கு வந்து மீடியாக்களில் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் யாரும் போக்கணும் இப்போ கூட இன்னொரு செய்தி வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதிகமான நன்கொடை பிஜேபிக்கு வழங்கிய அந்த ஒரு கம்பெனிக்கு தான் இந்த மருந்து ஆர்டர்கள் வந்து கொடு எதிர்கட்சிகள் விடுத்த அந்த கோரிக்கையை எப்படி வந்து அவர் வந்து அப்படியே டைவடிச்சு போகிறார் பாருங்கள் பிரதமர் மோடி அவர் என்ன சொல்கிறார் அவருடைய அறிக்கையில் அரசியல்வாதிகள் தங்களுக்கான முறை வரும்போது அந்த ஊசியை நீங்கள் போட்டுக்கணும் உங்கள் அரசியல்வாதிகள் வந்து முந்தாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ ஏண்டா என்னை என்னைய என்னைய வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே தள்ளிட்டு போகிறார் ஆக அதுவல்ல ஒரு 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 பொறுப்பான பிரதமருக்கு இது வந்து அழகல்ல அவர் என்ன பண்ணணும் மற்ற பிரதமர்களைப் போல் மற்ற நாட்டு அதிபர்களைப் போல் தான் முதல் முதலில் அந்த ஊசியை செலுத்தி அவர் மக்களுக்கு மாலை சொல்லணும் நான் ஊசி போட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் தைரியமாக ஊசியை போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து அவர் சொல்லணும் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஓடி ஒளியக்கூடாது இது வந்து ம எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை மட்டும் இல்லை பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்களும் அதுதான் ஏன்னா முதல்ல நீங்கள் போடுங்க முதல்ல வந்து பிரதமர் போட்டு இந்த ஊசி வந்து பாதுகாப்பானது நீங்கள் தைரியமாக இருங்க தைரியமாக போடுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து போட்டுக்க முன் வருவாங்க இப்போ என்ன திருப்பி ரிவேர்ஸில் நீங்கள் வந்து வந்து மு முதல் கட்டமாக வந்து ஒரு சாராருக்கு போடுறோம் ரெண்டாவது கட்டமாக ஒரு சாராருக்கு போடுறோம் கொரோனா தடுப்பூசியை முதல் முதல்ல பிரதமர் போடுங்க உள்துறை அமைச்சர் போடுங்க உங்களுடைய மந்திரிமார்களுக்கு கொடுங்க நீங்கள்லாம் முதல் கட்டமாக போடுங்க போட்டு அதில் நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்துங்க நம்பிக்கையை ஏற்படுத்தின பிறகு தான் நீங்கள் மக்களுக்கு கொண்டு வரணும் இந்த நம்ம நாடு வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு அப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கையை ஏற்படுத்துறது யார் ஏற்படுத்தணும் நீங்கள் தான் ஏற்படுத்தணும் நாட்டுடைய தலைவர்களுடைய வ தலைவர்களுடைய வழியை பின்பற்றுங்க இங்கே எதிர்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றுங்க மக்களுக்கு இந்த அச்சத்தை போக்குவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மற்றும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி